ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படி எடுத்துக்கிட்டாலே அது ரெண்டும் ஒரு சரியான போட்டி கூடிய ஒரு டீம்ஸ் தான் ரெண்டுமே எடுத்துக்கிட்டாலே. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா 2015ல நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல். ஏன்னா கம்மி ஸ்கோர் பண்ணி ஒரு ஃபைனல் அந்த மேட்ச் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அது அந்த மேட்ச் தான் சொல்லலாம். ரெண்டு டீமுமே ரொம்ப போட்டி போட்டு அந்த மேட்ச் விளாடினாங்க. கடைசியில் அஞ்சாவது முறை வந்து அந்த வேர்ல்டு கப் கப்பை வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு மேலே வின் பண்ணி ஜெயிச்சது 2015ல. பக்கத்து பக்கத்து நாடாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு சரியான போட்டியே நான் சொல்லலாம் கிரிக்கெட்டில் அவங்க இந்த ரெண்டு டீமுக்குமே. அந்த வகையில் நடந்துட்டு இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியா ஈஸியாக வின் பண்ணிச்சு நியூசிலாண்டை. ஈஸியாக வின் பண்ணி சொல்கிறத விட ரொம்ப கஷ்டப்பட்டே வின் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 நாள் நடக்க வேண்டிய பிங்க் பால் கிரிக்கெட் வந்து ஒரு 4 நாளே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா வார்னர் அண்ட் பர்ன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்பேஸில் இறங்கி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விளையாடக்கூடிய ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஈஸியாக வந்து விக்கெட் ஆகிட்டாங்க. அது காரணம் வந்து டிம் சவுதி அவங்களோட அக்ரெசிவான போலிங்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல போலிங் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ஒரு திமிரு பிடிச்ச டீம்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபைட்ஸ் நடப்பாங்க, வேணும்னே ஒம்புக்கு இழுப்பாங்க. அந்த ஒரு டீம் கிட்ட அதே ஒரு திமிரோட விளையாடிய அந்த டிம் சவுதியினால தான் அந்த டீம் வந்து அந்தளவுக்கு விக்கெட்டு ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சு தான். ஸ்டீவ் ஸ்மித் பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்மில் இருக்காரு. கிட்டத்தட்ட விராட் கோலி இப்போ ஃபார்மில் எந்த ஃபார்மில் இருக்காரோ அதே ஃபார்மில் தான் ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு. எந்த அந்த கம்பேக் பண்ணதுலேருந்தே கிட்டத்தட்ட நிறைய மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. அதே ஃபார்மில் தான் இந்த மேட்ச்சும் விளையாடி இருக்காரு. இதில் பார்க்க போனோம்னா ஒரு லெஜெண்டரி பிளேயரோட பழைய பிளேயர்னு சொல்லலாம் மிச்சல் ஸ்டார்க். இவர் வந்து நிறைய மேட்ச் விளாட்னாலும் அந்த ஆஸ்திரேலியா திமிர்த்தனம் அதே மாதிரி தான் இருக்குது. சும்மா தேவையில்லாமல் பால் எடுத்து போடுறது அந்த ஒரு மூமெண்ட் இந்த மேட்ச்லும் நடந்திருக்கு. அண்ட் அவர் வந்து ரொம்ப ஹைட்டுன்றதுனாலே பவுன்சர் போகும். டெஸ்ட் மேட்ச்னாலே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பவுன்சர்னால தான் நிறைய விக்கெட்ஸ் வந்து விழும். அதே மாதிரி தான் டிம் ஸ்டார்க்கும் வந்து கிட்டத்தட்ட 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஐ மீன் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரே இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து இந்த 5 விக்கெட் ஹோல் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்காரு மறுபடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் மிஸ்ஸஸ் சும்மா நியூசிலாண்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் கிட்டத்தட்ட 2-3 தடவை நினைக்கிறேன் அந்த ரன் அவுட் சான்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது சரியாக பயன்படுத்த தெரியாமல் 3 சான்ஸுமே. பட் நல்ல ஒரு டீம் நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட் தான் சொல்லணும். அந்த ஆஸ்திரேலியா டீம் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் காட்டியும் அந்த 2-3 ரன் அவுட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நியூசிலாந்து செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங்னு ஒரு நல்ல ஃபீல்ட் செட்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய விக்கெட்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்லிப் அதை வச்சுனாலே நிறைய விக்கெட்ஸ் போச்சு. அதனாலே கம்மி விக்கெட்ஸ்ல ஆச்சு. ஆனாலும் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸ் சரியாக விளையாடாமல் கிட்டத்தட்ட 450ன்னு நினைக்கிறேன் டார்கெட்டை அதிகம் சேஸ் பண்ண முடியாமல் நிறைய விக்கெட்டு இல்லைந்து ஆஸ்திரேலியா கிட்ட நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்துருச்சு. இந்தியன் சூப்பர் லீக் 5வது சீசன் இது வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக நடக்கக்கூடிய மேட்ச். ஃபுட்பால்னாலே கிரிக்கெட் ஐ மீன் கிரிக்கெட் தான் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் ஃபுட்பால் இந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ்னால் ஒரு ஃபுட்பாலுக்கு இந்தியாவில் ஒரு ISL அப்படின்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். இது ஒரு பிரேக்னு சொல்லலாம். ஏன்னா ISL ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஐஎஸ்எல் ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஐஎஸ்எல்க்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே தாண்டி அது ஒரு ரெக்கார்டாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்த பெங்களூர் எஃப்சி அண்ட் மும்பை சிட்டி எஃப்சிக்கு நடந்த மேட்ச் தான் நேற்று. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஐஎஸ்எல் ஹிஸ்ட்ரியிலேயே இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரெண்டுமே ஒரு முக்கியமான டீம் ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்லலாம். அவங்க நடுவில் நடந்த அந்த டீமில் பார்த்தீங்கன்னா மும்பை 3 கோல் பெங்களூர் சிட்டி 2 கோல் அப்படின்ற விதத்தில் மும்பை சிட்டி எஃப்சி வந்து ஜெயிச்சிருச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சியோட அந்த டீம் எஃபர்ட் தான். கிட்டத்தட்ட எல்லா பிளேயருமே முடிஞ்ச அளவுக்கு கோல் அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ட் வின் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த நோக்கி தான் எல்லாருமே பண்ணாங்க. ஏன்னா பெங்களூர் சிட்டி எஃப்சி அப்படின்றது ஒரு சின்ன டீம் கிடையாது. லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ். அந்த அதுக்கு போன வருஷம் என்ட்ரியான முதல் வருஷமே ஃபைனல் வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வச்சு தான் மும்பை சிட்டி வந்து விளையாடணும். அதே வேலை தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க அண்ட் வின் பண்ணியும் செஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இதில் ரவுண்ட்ஸ் மேட்ச் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். 18 மேட்ச் டேஸில் இப்போ 8th வந்து நடந்துருக்கு. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோவா எஃப்சி அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏடிகே. கோவாவுக்கு வந்து அம்பாசிடர் விராட் கோலி, ஏடிகேக்கு வந்து அம்பாசிடர் சௌரவ் கங்குலி. இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் ஒரு அட்டாச் இருக்குன்னு. இந்தியன் வால் அப்படின்னா ராகுல் டிராவிட் தான் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் ஃபுட்பாலில் ஒரு வால் அப்படின்னு கேட்டிங்கன்னா குல்பிரீத் சிங். அவரோட அந்த ஹைட்டு, அவரோட அந்த டீம் எஃபர்ட், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு சொல்லலாம் இவர் ஒரு நல்ல கோல் கீப்பர்னு. ஏன்னா இந்த மேட்ச்சில் ஒரு கோல் தடுத்துருக்காரு. பயம் அந்த
பயங்கரமாக தடுத்துருக்கு. ஆனாலும் அவங்கள தாண்டி அவர் மூஞ்சிக்கு ஒரு பஞ்ச் கொடுத்து மும்பை சிட்டி எஃப்சியோட ஒரு பிளேயர் கோல் அடிச்சிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கோல் போக தான் ஃபுட்பால்னாலே ஃபைட்டுக்கு பஞ்சம் எல்லாம் சொன்னான். ஏன்னா இந்த மேட்ச்லேயும் கூட நிறைய ஃபைட்ஸ் சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு ஃபைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.